ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளியங்கிரி 7வது மலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அங்கே பாருங்கள், விடிகிற டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி தெரியுது கோயம்புத்தூர் சிட்டி. சன்ரைஸ் ஆக போகுது. இங்கே பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே சன்ரைஸ் ஆகிறத பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளியங்கிரி மலை உச்சிக்கு வந்தாச்சு. அந்த பெரிய பாறை இருக்குல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவில். இங்கே பாருங்கள், நம்ம கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். கோவிலுக்கிட்ட எக்கச்சக்கமான வேல்கள் எல்லாமே, நிறைய வேல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலைக்காக வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து வைக்கிற வேல்கள் தான் இது. இங்கே பாருங்கள், சன்ரைஸ் ஆக போகுது. நானும் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு வந்து சரி சன்ரைஸை நேரடியாக பார்க்கலாமேன்ட்டு அப்படியே ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வேலிலிருந்து வச்சா செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்கள். சுற்றிக்கும் வெறும் பனிமூட்டம்தான். அந்த பனிமூட்டத்துக்கு பின்னாடி வந்து எதுமோ ஒரு கடலுக்குள்ளேருந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுயம்பாக தோணுன ஒரு நந்தி சிலை மாதிரியே ஒரு பெரிய பாறையில் தோண்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லோரும் பசங்க எல்லோரும் எப்போ சன்ரைஸ் ஆகும்னு எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிலா கூட மறைய போகிற கண்டிஷனுக்கு வந்துச்சு. நாங்கள் பார்க்குற அன்றைக்கி சன்ரைஸ் சரியாக ஆகலை. இங்கே பாருங்கள், சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம 6 மலையில் கடந்து 7வது மலைக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு வந்தோன்னா நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு எதிர் பக்கமாக தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு பாறை குகையில் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக தோண்டியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை சந்திக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யாராச்சும் அந்த கோயிலுக்கு வர முடியலன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக பார்க்கல, 6 மலை கடந்து வந்து 7வது மலையும் கஷ்டப்பட்டு ஏறி நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கல, அந்த கஷ்டம் எல்லாமே பறந்து ஓடிடுச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீர் நிலம் ஆகாயம் அதற்கான ஒரு அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு சுயம்பு லிங்கமும் நமக்கு வந்து அர்த்தத்தை கொடுக்குது. இங்கே பாருங்கள், ரொம்பவே ஒரு அற்புதமாக நமக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்காக பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி நம்ம சாமியெலாம் பார்த்து முடித்தாச்சு, சரி இறங்குவோம் அப்படின்னு இந்த சைடில் வந்தால் நம்ம வெள்ளியங்கிரி மலை கோவில் ஃபுல்லாமே திரிசூலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெறும் எங்கே பார்த்தாலும் வேல்களாக தான் இருந்துச்சு. அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்கள், சுயம்பாக தோண்டின நந்தி, நீங்கள் உங்களால் நம்ப முடியுதா? இவ்வளோ பெரிய பாறையில் எப்படி ஒரு நந்தி சேஃபில், இங்கே பாருங்கள், தலையை தூக்கிட்டு இருக்க மாதிரியே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான டன் இருக்கும் ஃபுல்லாக பாறை தான். இப்போ வந்து நம்ம மலைகளை கடந்து வந்த பாதையை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு தூரத்துலேருந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் பாருங்கள். இந்த வருஷத்தோட கடைசி பயணமாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னால் போக முடியலனாலும் உங்களுக்கு ரீ அப்லோடு மூலியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவேற்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கோயிலுக்கு இந்த வருஷத்தில் போக முடியல, ஆனால் இந்த வருஷம் கடைசி வந்து வெள்ளிக்கிழமையோட சித்ரா பௌர்ணமியோட நம்ம வெள்ளியங்கிரி மலை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சுயம்பா தோன்ற லிங்கம், நிறைய வேல்கள், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு டைமாச்சும் வெள்ளியங்கிரி மலையை வந்து பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்துட்டு இன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் சுத்தமாக முடிய போது 3% தான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாருமே வெள்ளியங்கிரி மலையை வந்துட்டு ஒரு டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மலை வந்துட்டு எப்போ ஓப்பனில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாருமே விசிட் பண்ணி ஏறுங்க. நான் அதே மாதிரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை ஏறையில் கண்டிப்பாக எல்லோரும் தண்ணி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே எடுத்துக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் இந்த மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா காலையில் நேரமாக ஏறுங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூணு மலை வரைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மண்ணெலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பவுடர் மாதிரி இருக்குது. ஏன்னா வெயிலுக்கும் அதுக்கும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மணல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு இன் பண்ணிக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.